ஸோ ஹேகீஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பானி சென்னைக்கு டெஸ்னி அப்சோல்ஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் ஸோ அவங்களோட அந்த பதிவுகள்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அவங்களுடைய அந்த கலர் ஆரா அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க அந்த ரோபு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு சில முறைகளில் நம்மளுடைய முந்தைய காலத்தையும் அதற்கப்பறம் அதிலிருந்து நம்ம எண்ணத்தை வந்து கற்றுக்கிட்டோம் நம்ம அப்படி எங்கே எப்படி வாழ்ந்தோம் இந்த பிறப்பில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் தைரியமாக அப்படிங்கிறதுக்கு உத்வேகத்தை கொடுக்குறது மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸ் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் குறியீடுகள் மூலமாக நமக்கு ஒரு சில மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இந்த குறியீடுகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லோரும் பாஸ்ல ப்ரிகரேஷன் போகிறது இல்லை எல்லார்னாலையும் போய் எங்கள் கவுன்சிலர் ஆஃப் ஃபீல்டர்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சாத்திய குரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை நமக்கு இங்கேயே நிமித்தங்கள் சகுன சகுனங்கள் மூலமாக நமக்கு இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து ஒரு சில குறியீடுகள் அப்படிங்கிறது காட்டப்படும் அதை நம்ம பார்த்து உண்டான அந்த ஒரு தன்மை நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் பட் எனிவே இப்போ வந்து அந்த லைஃப் ப்ரிக்ரேஷனில் நமக்கு எப்படி அந்த குறியீடுகள் காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது எப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மெடல் இருக்கும்ல இந்த மெடாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வட்டம் அந்த ரவுண்டாக நம்ம பதக்கம் இல்லைங்களா பதக்கமே தான் அப்போ அது வந்து ஒன்றா ஒரு சில அந்த கயிறு மூலமாக அந்த மெடல் போட்டிருப்பாங்க இல்லை செயின் மூலமாக போட்டிருப்பாங்க அந்த மெடல் வந்து ஒன்றா கோல்டு சில்வர் பிரான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் என்னையா ரெப்ரஸன்டேஷன் பூமியில் இருக்கிற மாதிரி அங்கே ஆண்மூலத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆன்மாக்களுக்கு உருவம் இல்லை அதனால் அவர்களுக்கு உடையோ தங்குவதற்கு உண்டான இடமோ அதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம் அப்போ எதற்காக அந்த மாதிரி ஒரு ஒரு பார்வைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் ஆஸ் அன் ஆன்மா இந்த பூமியில் நாள் நம்ம வாழ்ந்துட்டு போகும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உயர்ந்த ஒரு நிலையில் மனதை மனதளவில் அதை பதிவு வச்சுருப்போம் அதுபோலவே அவர்கள் அந்த காட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் அதற்காக தான் இந்த மாதிரி உருவங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைனா அவங்க வாட்டுக்கு நார்மலாக மெசேஜை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இது நம்மளுடைய புரிதலுக்காக சரிங்களா இது ஒன்று அண்டு இந்த சங்கேத மொழிகளில் வந்து ஆன்மாக்கள் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன இது லூஸ்தானமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது லூஸ்தான் கிடையாது இது ஆன்மாக்கள் மட்டும் பேசுகிறது இல்லை நம்மளுடைய மூதாதையர்கள் காலங்காலமாக இந்த வழக்கத்தை தான் பின்பற்றிட்டு வந்துருக்காங்க எப்படி கோகைகளில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்கல்ல ஒரு வேட்டையாட வேட்டையாடுவது எப்படி ஒரு வேட்டையாடக்கூடிய முருகம் மிருகம் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம எப்படி கொல்லப்படுறோம் தெய்வங்கள் கூட தொடர்பு கொள்வது எப்படி மாயன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் கூட தொடர்பு கொள்வது எப்படின்லாம் இருக்கும் அப்போது இது இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலமாக நம்ம கூட நம்ம பெரியவங்களே கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ இது வந்து ஹியூமன் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இதுவும் ஒன்று இப்படி ஒருத்தங்க கூட ஆண்மூலகத்திலருந்து அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க ரெண்டு கேஸ் ஸ்டடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு மதிக்கிறதாக்க ஒரு பெண்மணி இவங்க டாக்டர் மைக்கேல் நியூடன் அவர்கிட்ட வர்றாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் தனக்கு முப்பத்தொம்பது வயசில் இறப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் தன்னுடைய தம்பி வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடெண்ட்டில் முப்பத்தொம்பது வயசில் இறந்துற தம்பியில் அண்ணன் இறந்துடுறாரு இப்போ பார்த்தீங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இவங்களுக்கு இப்போது முப்பத்தொம்பது வயசு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு பயம் தானும் முப்பத்தொம்பது வயசில் இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் அவங்களை வந்து பாஸ்ட் லைஃப் ஃப்ரிக்ரேஷனில் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனோன்னா பார்க்கும்பொழுது அவர் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒயிட் ரோப் போட்டு உட்காந்துருக்காங்க மூணு பேர் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ ஒயிட் ரோப் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னோன்னா ஓகே ஸோ வேறு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கழுத்தில் வந்து ஒரு பதக்கம் இருக்குது அப்படின்னா என்ன பதக்கமாக என்ன கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னோன்னா எனக்கு தெரியல அது அவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பக்கத்தில் போங்க ஊ இல்லைல்லப்பா அதெல்லாம் போகக்கூடாது அப்படி அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பரவாயில்ல போங்க இவர் நோண்டி விடுறது பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் போங்க அப்படின்னா அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் போகிறாங்க போகும்பொழுது பார்த்தோம்னா ஒரு ரிங் இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு ரிங் இருக்க மாதிரி ரெண்டு வட்டம் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே நடுவில் வந்து ஏதோ ஒரு ஓவியம் போல் இருக்குது அந்த ரெண்டு வட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் என்னமோ எழுத்துக்கள் இருக்குது அது என்ன எழுத்துன்னு என்னால் படிக்க முடியல ஸோ அது என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல தெரியலனா விட்டுருங்க அந்த ஓவியம் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு நிஜமானமே தெரியல அப்போ இன்னும் பக்கத்தில் போங்க இல்லைப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க பெரியவங்க இந்த மாதிரிலாம் இங்கே யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு டாக்டர் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு பாருங்க அவர் உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மேலே அதை போட்டிருக்கிறேங்கிற ஒரு காட்சியே உங்களுக்கு தெரியுது அவர் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு காட்சி உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டார் இல்லையா அப்படின்னா ஆமாம் கரெக்டு தான் அப்புறம் ஏன் என்னை சரியாக பார்க்கணுன்னா நீங்கள் பக்கத்தில் போனால் தான் தெரியும்னா பக்கத்தில் போய் பாருங்கள் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்ல இன்னும் ஆமாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் தான் அவர்கிட்ட இருந்து என்ன எனர்ஜி உங்களுக்கு ரேடியேட் ஆகுது ரொம்ப அன்பும் ஒரு ஒரு அரவணைப்பும் இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தான் ரேடியேட் ஆகுது அப்புறம் என்னங்க அவரே அனுமதி கொடுக்குறாருல பக்கத்தில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல இந்த லேடி அந்த ஆன்மா வந்து இப்படி பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா எனக்கு பூனை மாதிரி ஒன்று தெரியுது நல்லா பாருங்கள் பூனையா நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இல்லை இல்லை பூனை இல்லை ஒரு மல சிங்கம் அந்த சிங்கம் வந்து இப்படி வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த இப்படி இப்படி சைடு ஃபேஸ் இப்படி நம்ம இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி சைடு ஃபேஸ் இப்படி ஒரு சிங்கம் வந்து இப்படி வாயை இருக்க மாதிரி இருக்குது என் கை தெரியுது அது ஒரு கை தெரியுது அது இப்படி கத்தி வந்து இந்த வாயிலோட சிங்கத்தினோட இப்படி அடிவாயில் இப்படி குத்துற மாதிரி ஒரு கத்தி தெரியுது அப்படிங்கிறாங்க அப்படியா வேறு எதுனால அது அப்படி தெரியுது அப்படின்னோன்னா அந்த லேடி சொல்கிறாங்க ஏ அது நான் தான் அது ஏன் கை தான் அது அப்போ அவங்க என்ன சொல்கிறதுக்கு முற்படுறாங்க ஏன் இந்த சிம்பிள் உனக்கு காட்டினாங்க அப்படின்னு இவங்களுடைய பழைய ரெண்டு பிறப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஞாபகம் வருது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாவது வருஷம் இவங்க வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல செவ்வந்தியர்கள் ஸோ அவங்களாக ஒரு பிறப்பு எடுத்திருக்காங்க அந்த பிறப்புலேயும் இவங்க பொண்ணு தான் அப்போது இவங்க இவங்க ரெண்டு குழந்தைகள்லாம் வந்து அந்த சாப்பாடு சேகரிக்கிறதுக்காக அந்த வேர்கள் எல்லாம் அப்படி பிடுங்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பளைகள்லாம் வேட்டையாடுவதற்காக போயிட்டாங்க ஸோ ஆம்பளைகள் அந்த இடத்துல யாரும் இல்லை இந்த பொண்ணும் ரெண்டு குழந்தைங்க தான் அந்த நேரத்தில் இருக்காங்க கரெக்டாக இந்த நேரத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை சிங்கம் இவங்கள வேட்டையாடுவதற்காக வர இந்த மலை சிங்கத்தை இந்த பெண்மணி பார்த்துட்டாங்க தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி தன் கையில் ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட ஒரு கத்தி இருக்குது அந்த கை ஒரு தடவை தான் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்கு அந்த சிங்கம் கரெக்டாக இவங்க மேலே பாயவும் இவங்க அந்த சிங்கத்து மேலே அந்த வாய் இப்படி குத்தவும் சரியாக இருந்துச்சு ஸோ அந்த சிங்கம் அடித்து இவங்க மேலே பாஞ்சதில் இவங்களும் இறந்துடுறாங்க அந்த சிங்கத்தில் தான் இப்படி வாயில் குத்தி அந்த சிங்கமும் இறந்துடுது ஸோ அந்த சிங்கம் இப்படி அவங்க மேலே கிடக்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தைங்க அப்படியே இருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆம்பளைகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த காட்சியை பார்க்கும்பொழுது ஸோ குழந்தைங்க சேஃபாக அந்த பெண் இறந்துட்டாங்க அப்போது இந்த இடத்துல என்ன இது இது ஒரு இன்சிடென்ட் அதனால தான் அந்த மெடாலியன் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் அப்போது நீ இவ்வளோ தைரியமான ஆள் பயப்படாது இப்போ அவங்க என்ன பயத்துக்காக வந்தாங்க முப்பதொம்பது வயசில் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தானே வந்தாங்க அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸே அம்மா பயப்படாத நீ வரும் எவ்வளோ பெரிய ஆள் குழந்தையில காப்பாற்றுறதுக்காக தன்னுயிரையும் துச்சமாக மதிச்சு அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு மிருகத்தோட தைரியமாக போராடியிருக்கு நீயே நீ எவ்வளோ பெரிய பலசாலியே நீ எதுக்கு போய் இப்படி பயப்படுற தைரியமாக இரு அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சியை காட்டி கொடுத்துருக்காங்க இந்த பயம் இந்த பிறப்பில் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இவங்களுடைய ஜஸ்ட்டு முந்தின பிறகு ரெண்டு பிறவிக்கு முன்னாடி தான் அந்த நேட்டிவ் அமெரிக்கன் தைரியமாக அந்த பொம்பளை இருந்திருக்கு முந்தின பிறவையும் பொண்ணாகவே பிறந்திருக்காங்க என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை இவங்க ரெண்டு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இந்த பனிக்காலத்தில் வந்து வெளியே கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிட்டு போயிட்டு ஒரு கேபின் வியோமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கேபின் உட்கார வச்சுட்டு அந்தால் பயங்கர சுதந்திரம் விரும்பி இந்த குடும்பம் குழந்தை எல்லாம் இது விருப்பம் இல்லை அந்தாலும் என்ன பண்ணிடுறான் அந்த கேபினில் இருக்க வச்சுட்டு அந்தால் வாட்டி கிளம்பி போயிடுறான் அந்தாலும் கிளம்பி போயிட்றான் அந்த இவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் வருவார் வருவார் வருவார்னு இந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது குழந்தைகளுக்கு துணி போட்டு போனால் பக்கத்தில் தான் ஊர் இருந்திருக்கு அந்த ஊருக்கு போயிருந்தால் ஸோ அந்த மாதிரி கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சோத்தவாதம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் நிம்மதியாக மூணு குழந்தைகளும் இவங்க இந்த அம்மாவும் நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் கணவர் வருவார் வருவார் வருவார்னு இருந்து 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 குழந்தைகளும் சேர்த்து இந்த அம்மாவும் சேர்த்து போயிட்டாங்க அப்போ அந்த ஓவர் டிபெண்டன்சி அந்த ஓவர் டிபெண்டன்சினால் தைரியமாக ஒரு முடிவு எடுக்காமல் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வீணாக வந்து அழிஞ்சு போச்சு இப்போ அந்த போன பிறவியில் அந்த அம்மாவனுடைய கணவரை ஒருத்தர் இருந்தார் பாருங்க அவரே தான் இந்த பிறவையில் இந்த அம்மாவனுடைய தம்பியாக வந்தது அப்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இந்த பிறவிலையுமே அந்த தம்பியினுடைய குணம் சுதந்திர விரும்பி எந்த கட்டுக்குள்ளும் இருக்க மாட்டேன் நான் சுதந்திரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த ஆள் அப்போ போன பிறப்பில் இது நடந்துடுச்சு இந்த பிறப்பில் ஆக்சிடென்ட்ல இப்படி குரூரமாக சாகிறது அப்படிங்கிறது போன பிறப்பில் செஞ்ச கர்மம் ஒன்று அந்த ஆள் அந்த ஆளுனுடைய கர்மத்தை தீர்த்துட்டார் இந்த பிறப்பில் இந்த அம்மாவை ஏன் தனியாக விட்டாங்க போன பிறப்பு மாதிரியே அப்படின்னு கேட்டால் போன பிறப்பில் நீ டிப்பெண்டன்சினால் உன்னுடைய அந்த ஒரு தைரியத்தை நீ வந்து இழந்துட்டேன் இந்த பிறப்புலையும் பார்த்தோன்னா கணவரும் அவங்கவுங்களும் இல்லை இந்த அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்கார் ஸோ அண்ணனும் இப்போ இறந்துட்டேன் நான் அப்போ தம்பின்னு சொன்னால் ஸோ அண்ணன் அவரும் இறந்துட்டார் இப்போ தனியாக இருக்காங்க மறுபடியும் இந்த தனியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணோம் அப்போ இது வந்து ஆண்மூலகத்தில் முடிவு பண்ணிட்டு கீழே வந்தது தான் ஸோ அந்த ஆனா ஆன்மா இப்போ அந்த அண்ணனாக பர்பஸ் ஃபுல்லாக அந்த அராய்ச்சில் இறக்கணும் தன்னுடைய கருமத்தையும் தீர்த்துட்டு அராய்ச்சியில் இறக்கணும் தான் இது இந்த அராய்ச்சியில் சாகும் பொழுது இந்த அம்மா தனியாக எப்படி தைரியமாக வாழப்போகிறாங்கங்கிற அந்த டெஸ்ட்டுக்காக தான் இங்கே வந்தது ஸோ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸு இங்கே பாருமா எவ்ரி திங் இஸ் பை டிசைனு அதை கேட்டுட்டு வந்தது நீ தான் அதனால தைரியமாக இரு எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கே அந்த தைரியம் வந்து இன்னும் உனக்குள்ளே இருக்குது சும்மா அல்பத்தனமான ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்படணுன்னு அவசியம் கிடையாது தைரியமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரமி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அனுப்புறாங்க இந்த அம்மாவும் வந்து பயங்கர தைரியமாக வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் நல்லதாகுது அப்படிங்கிறாரு டாக்டர் ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாமே அந்த மெடாலியன்ஸ் அந்த பதக்கங்கள் மூலமாக நமக்கு அந்த மெசேஜஸை பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் கூட நம்மளுக்கு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த செய்திக்கு அவ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் ஒருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களும் ஒரு லேடி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸில் மூணு பேர் மூணு பேர்த்தினுடைய பேரும் அவங்களுக்கு தெரியுது ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்ட இருந்திருக்கு அப்போ டாக்டர் கேட்குறாரு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மெடல் நான் பார்க்குறேன் அப்போ அந்த சேர்மேன் அந்த சென்ட்ரல் உக்கான்ட்ருப்போம்ல அவர்கிட்ட அந்த மெடல் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு கழுகு இருக்குது கழுகு வந்து வாயை அப்படி திறந்துருக்கு அந்த கழுகுன்னு வாயிலிருந்து நாக்கு முதல் கொண்டு எனக்கு நல்லா தெரியுது அந்த சைட் ஃபேஸில் தான் எல்லாமே அப்போ தெரியுது அப்படின்னா ஏன் அந்த கழுகு தெரியுது அப்படின்னா இந்த பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்களாம் இப்போ நம்ம நம்ம ஊரில் பார்த்தோம்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவேன் தெரியுமா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நல்லதாகவே தெரியும் தான் தெரியும் அந்த பொண்ணு பேசுகிறது சத்தியம்னு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் பெரியவங்க அவங்க பேசுனா நை நேம்பாங்க வேண்டாங்க அது மரியாதை இல்லைங்க நாத்தனார் கொழுந்தனார் மாமனார் அந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த பொண்ணு பேசாமையே இருக்குது தெரியுமா அதே ஸ்ட்ரக்சர் அந்த விளக்கார பிள்ளையும் அந்த மாதிரியே இருந்திருக்கு ஃபேமிலிக்குள்ளே நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நிறைய இந்த பிள்ளைய அமுத்திக்கிட்டே இருக்கிறதா அவங்களுடைய வேலை அப்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கழுகு எப்படி சுதந்திரமாக அந்த வானத்தில் அப்படி பறக்குது பட்டு அது பாட்டுக்கு சத்தம் போட்டு அந்த சத்தம் அந்த கீச்சுக்கு இது பண்ணிட்டு அதுபட்டு எவ்வளோ சுதந்திரமாக இருக்கு அந்த மாதிரி உன்னுடைய மனோநிலையை நீ வச்சுக்கணும் நீ செய்யாத ஒரு தப்புக்கு நீ செஞ்ச அப்படின்னு சொன்னால் தைரியமா பேசு சண்டைக்கு போய் நில்லன்னு அவங்க சொல்லல தைரியமா பேசு முன் பாயிண்ட்டை நீ எடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போ தைரியமாக நீ பேச அந்த கழுகு போல் சுதந்திரமாயிரு உன்னுடைய பாயிண்ட்டை நீ எடுத்து சொல்லு உன்னை அடுத்தவன் வந்து தவறான ஒரு விஷயத்தை அடித்து அமுத்துவதற்குண்டான அந்த ஒரு இதை வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுக்காதுன்னு அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே வாழ்க்கையில் ஏகப்பட்ட கூச்சல் இதில் நான் வேறு போய் கத்தணுமா அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு நான் கற்றுனா மட்டும் கேட்டுற போகுதா அதெல்லாம் மாட்டேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உன்னுடைய சத்தத்தை இன்னும் அதிகப்படுத்து திருப்பம் சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவீங்கிறக்காக சொல்கிறேன் அவங்க கத்தி சண்டை போட சொல்ல உன்னுடைய பாயிண்ட்டை நீ எடுத்து சொல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளால திருப்பியும் சொல்லுவீங்க பாயிண்ட்டை சொல்கிறதுனால தாங்க சண்டையே வருதுன்னு அதெல்லாம் உங்களுடைய திறமை பொறுத்து இங்கே என்ன இருக்குது அதை மட்டுந்தான் சொல்கிறேன் பாயிண்ட் இது அவங்க உன்னுடைய பாயிண்ட்டை இன்னும் அதிகமாக சத்தமாக சொல் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அமைதி அடைவாங்க இப்படியே நீ உன்னையவே போய் இருந்தேன்னா ஒரு யூஸும் கிடையாது அப்போ நீ எப்படி அந்த சுதந்திரத்தை ஃபீல் பண்ண முடியும் உன் நான் வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் வெளியே சொல்கிறேங்கிற அந்த ஒரு தன்மை உனக்கு எப்போ வரும் அதை நீ தான் ஏற்படுத்திக்கணும் உன்னால் முடியும் அப்படின்னா அந்த பொண்ணு சரி ஓகே நம்ம முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் இன்னொன்று ஒன்று கேட்கும்பொழுது வேறு என்ன பார்க்குற வேற யார் என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது ரைட் சைடில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு அவருனுடைய மெடலில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொத்து இருக்குது தங்கத்து நாள் ஆன மாதிரி இந்த திராட்சை கொத்து இருக்குது அப்போ டாக்டர் கேட்குற அது ஏன் திராட்சை கொத்து ஆப்பிள் ஆரஞ்சு இதை தான் வந்திருக்கலாமல்ல ஏன் திராட்சை கொத்து வந்தது அப்படின்னு கேட்டால் சி இந்த ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடியெலாம் பார்த்தோன்னா ஒத்த ஒத்த பழம் ஆனால் திராட்சை கொத்து அப்படிங்கிறது அது ஒரு கொத்து ஒரே கொத்தில் நிறையா பழம் இருக்கும் அப்படின்னா என்ன உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நீ ஒன்றுலேயே வந்து அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் ஒரு குடும்பத்தெல்லாம் எல்லாத்து பிச்சுட்டு நான் பார்த்து தனியாக சுற்றணும்னு சொல்ல முடியாததில்லை நம்மளால கேட்பீங்க அதனால் நான் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது புது புது அனுபவங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்புகளையும் அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக அதில் ஆச்சக்கோத்தம் வந்திருக்கு ஸோ அப்போ மூணாவது ஆள் இன்னொரு ஆள் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு சாவி ஒரு அந்த மெடலில் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறிவின் மூலமாக உன்னுடைய நிலைப்பாட்டை உன்னால் கூட்டிக்க முடியும் உன்னுடைய திறனையும் உன்னுடைய முதிர்ச்சியும் உன்னுடைய அறிவினால் ஸோ அந்த கீ என்ன டோர் டு நாலேஜ் ஸோ அந்த அந்த அதுதான் சாவி ஸோ அது மூலமாக உன்னுடைய நிலைப்பாட்டை உன்னால் உயர்த்திக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதை சுட்டி காட்டு அந்த சாவி அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த எம்புலன்ஸ் மூலமாக அந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறத அவர்கள் நமக்கு குறிக்காட்டி கொடுக்குறாங்க இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எம்பலமில் பறவை ரக்கையும் இந்த ஒளியும் இருக்கும்ல சுற்றியும் ஒளியும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறாரு அது என்னென்னா அவருடைய முந்தைய பிறவைகள் எல்லாமே அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் வாழ்ந்து பிரிட்டிஷ்காரங்க கூட எதிர்த்து போராடின ஒரு ஒரு தன்மை கொண்ட வரும் நீ எவ்வளோ பலசாலி எவ்வளோ தைரியசாலி ஸ்காட்லேண்டில் பயங்கர ஈரமாகவும் குளிராக இருக்கும் அப்படிப்பட்ட முரட்டு இடத்துலையே வந்து நீ தைரியமாக இருந்து போராளியாகவும் இருந்திருக்க நீங்கள் ஸோ வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளுநையே அந்த மனோதிடத்தோடு நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இதாக காட்டியிருக்காங்க இன்னொன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்வான் ஸ்வான் வந்து அன்னப்பறவைன்னு சொல்லுவோமா இல்லை கோக்கு மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் ஸ்வான் அது பார்த்திங்கன்னா சின்ன குட்டியாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமா பார்க்குறதுக்கு அதனால் பறக்கக்கூட முடியாதான் ஆனால் வளர்ந்து வளர்ந்து வரும்போது பயங்கர அழகாக இருக்கும் பறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பயங்கர அழகாக இருக்கும் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி அதுலேருந்து நீ மீண்டு வெளியே வரும்போது இந்த அக்லி டக்லிங் கதை கேட்டிருப்போமா அந்த மீண்டு வெளியே வரும்பொழுது நம்ம வந்து அப்படி பிரகாசமான ஒரு 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 வாழ்க்கையினுடைய ஒரு தன்மைக்கு நம்ம வந்து வருவோம் ஸோ துவண்டு போகாத தைரியமாக வா நீ உனக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் பிரகாசமான ஒரு தன்மை நீ வந்தால அடைய முடியும் கொண்டான அந்த ஒரு இதாக காட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு மீன் தெரியுமா இந்த மீன் பார்த்தீங்க சொன்னால் மீன் எப்படி சுதந்திரமாக சுத்தும் அதுக்குன்னு எதாவது எல்லை இருக்கா தனி ஓடுற வரைக்கும் அது எவ்வளோ விரிச்சு மீன்பாட்டு நிம்மதியாக சுத்தம் அதை குதிக்கும் விளையாடும் சாப்பிடும் என்ன வேணாலும் ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடமை வந்து நீ அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த முழுக்க முழுக்க அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நீ உணரணும் அதன்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த குறியீடுகள்லாம் அப்படி காட்டுறது அப்போது இந்த மாதிரி மெடேலியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வராது ஸோ அதெல்லாம் அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாகவே பார்ப்போம் இன்டர்டிமென்ஷனல் டிராவல் ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் ஒரு சில இதெல்லாமே வரும் அண்டு ஹியூமன் சிம்பிள்ஸ் எல்லாம் வரவே வராது அப்படி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் அடுத்த பதிவில் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சங்கேத குறியீடுகள் மூலமாக குறியீடுகள் மூலமாக நமக்கு நிறைய மெசேஜஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதையும் டாக்டர் வந்து சொல்கிறார் ஸோ ஆன்மகலம் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் டு பி யா இன்னும் பாருங்கள் அடுத்து கடவுள் பற்றிலாம் பேசுவோங்க ஒரு செகண்ட் அப்படி மெஸ்மரைஸ் ஆகிட்டு ஆகக்கூடிய அந்த கண்டென்ட்டெல்லாம் அந்த இடத்துல இருக்குது ஸோ அதெல்லாமே எப்படி பார்த்துட்டே வரலாம் ஏன் இதனுடைய தொடர்ச்சி எப்படி அடுத்த வீடியோலையும் வரும் ஆல் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அண்ட் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலேயும் குறியீடுகள் மேலேயும் உதாசீனமாக இருந்துடாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீக இது சயின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு உண்டான வழிதான் நமக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி அறிவியலுக்கு அப்பாற்பட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களும் ஏகப்பட்டது இருக்குது அது நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் வெள்ளக்கார கலாச்சாரம் இன்றைக்கி நிறைய சொல்லித்தருது ஸோ அது மேலேயும் கவனம் வைக்கிறதுக்கும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை நம்மளால் பார்க்க முடியும் நாளைக்கு ஏதாவது செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் நன்றி வணக்கம்